உங்க கேட் மட்டும் எப்படி துருப்பிடிக்காம இருக்கு? இந்த பழுப்புக்கும் இந்த பீஸுக்கும் ஓகேனா, இப்போ வந்து எம்எஸ்ல பண்றதுக்கும் எஸ்எஸ்ல பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் வருது? ஓகேனா, இது என்ன கேட்னா எஸ்எஸ்டில பண்ண மாதிரியே இருக்கு. பட் நம்பர் தான் நான் கொடுக்கறேன், அவர் நம்பர் தான் கொடுப்பேன். எம்எஸ் கேட் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவானா, இப்ப தண்ணி ஊத்து கழுவிக்கலாம், நம்ம ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணாலும் எவ்வளவு லோடு குத்தாலும் அடிக்க பாருங்க. ஃபுல் வெல்டிங் பண்ணி ஃபுல்ல யார் வந்தா அப்படி பண்ண, அவங்களுக்கு அப்படி பண்ண, அப்படி வேலைன்னு வந்துச்சுன்னா இவ்வளவு பேருக்கு லேசர் கட்டிங் போட்டு கஸ்டமருக்கு. ஏன்னா அந்த கஸ்டமர் பாத்தீங்கன்னா ரொம்ப பயந்துட்டு இருப்பாங்க. இந்த கேட் பாத்தீங்கன்னா லேசர் கட்டிங் 100 அடி கேட் பட்ஜெட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாங் லைஃப் ஒரு 10 வருஷம் கை வைக்கூடாது. போய் இவங்க என்ன கேட் எல்லாம் பண்ணிருக்காங்க, எப்படி எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சோ நீங்க வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்தாலே உங்களுக்கு வந்து எம்எஸ் கேட்டை பத்தி ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து டீடைல்ஸ் தெரிஞ்சிடும். சோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம கண்டிப்பா ஃபுல்லா பாத்துருங்க. சோ நீங்க வந்து இவங்களை காண்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கும் நீங்க வந்து இதே மாதிரியே வந்து கேட்ஸ் எல்லாம் வந்து பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு வந்து காண்டாக்ட் நம்பர் நான் இங்கே கொடுத்துறேன், அதையும் நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். சோ அது மட்டும் இல்லாம எம்எஸ்க்கும் நம்ம எஸ்எஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்குன்னு நம்ம வந்து கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் இவங்க வந்து ஸ்பெஷலா ஏதோ பெஸ்டா பண்றேன்னு சொன்னாங்க. சோ அது என்ன ஸ்பெஷலா பண்றாங்கன்னு நம்ம வந்து கண்டிப்பா பாத்துடலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. மத்தவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு, அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதே மாதிரி ஆஸ்மான் வீடியோஸ் எல்லாம் நீங்க அடிக்கடி இப்ப பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப நம்ம உள்ள போய் ஃபுல் டீடைலா தெரிஞ்சுக்கலாம். வாங்க உள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாராயண இன்ஜினியரிங் ஓனர் தான். என்னோட நேம் மணிகண்டன். பார்த்தீங்கன்னா நம்ம கிரில் கேட்டு, ரோலிங் ஷட்டரு, அப்பார்ட்மெண்ட்டுக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். லேசர் கட்டிங் ஷீட்டும் பண்ணிட்டு இருக்கோம். குவாலிட்டி அதிகமாக இருக்கும், ரேட் கம்மியாக பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த ஷீட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் 1000 கட்டிங் சார்ஜஸ் பண்ணி வாங்கியிருக்கோம். அந்த 1000 மட்டும் தான் சார்ஜஸ் வரும், வேறு எதுவும் வராது லேசர் கட்டிங்கில். சில பேர் பார்த்தீங்கன்னா லேசர் கட்டிங்னா ஐயோ நம்மளால் லேசர் கட்டிங் போட முடியுமா மூட முடியாதான்னு நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது சார், வெறும் சார்ஜஸ் மட்டும் கொடுத்தா போதும், உங்களுக்கு லேசர் கட்டிங் நாங்கள் போட்டு கொடுத்துருவோம். சரிங்க, இவ்வளோ பேருக்கு லேசர் கட்டிங் போட்டு ஒரு கஸ்டமர் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா வெறும் 2500 தான் கட்டிங் சார்ஜஸே வந்திருக்கு. அவர் பார்த்தீங்கன்னா லேசர் கட்டிங் போட்டுருக்கோம். இது போல 4 ஷீட் வந்திருக்கு. ஓகேனா, இதில் என்ன டிசைன் வேணாலும் போட்டு தரலாம். சரி, எந்த டிசைனாலும் போடலாம் சார். நீங்கள் எப்படி கேட்டாலும் போடலாம், இல்லை நாங்கள் எதனா வரைஞ்சோம், இல்லை நீங்கள் நெட்டில் எடுத்து கொடுத்தாலும் எப்படி வேணாலும் போடலாம். லேசர் கட்டிங் பொறுத்தவரை எந்த ப்ராப்ளம் இல்லை சார், போடலாம். வணக்கம். சரி, இது பார்த்தீங்கன்னா 13 அடி கேட் இருக்குது. இந்த கேட்டு 3:1 டியூப் போட்டிருக்கோம். அவுட் வந்து பார்த்தீங்கன்னா 3:1 போட்டிருக்கோம் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 6 அடி இருக்குது, அங்கே 13 அடி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா லேசர் கட்டிங் ஷீட் கேட்டிருக்காங்க. இது 3mm போட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஹேண்டிலும் பார்த்தீங்கன்னா லேசர் கட்டிங்கில் போட்டிருப்போம். டாப்பால் வராது இதுக்கு. இது பார்த்தீங்கன்னா ஸ்வைட்டி மாதிரி வரும். இதுக்கு ஐபீஸ் ஹேண்டிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐபீஸ் இருக்கும் ஹேண்டில். இது பார்த்தீங்கன்னா என்னன்னாக்கா இது உங்களுக்கு விக்கெட் கேட்டு இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். இங்கே சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி பிரிச்சிருக்கோம், மீதி 5 அடி, இந்த சைடு 5 அடி, மொத்தம் 13 அடி கேட்டில் 5 அடி பிரித்து இதில் ஃபோல்டிங் கொடுத்துருப்போம். இன்ச்சஸ் பீஸ் பார்த்துட்டு போய் பாருங்க, மொத்தம் 3 பீஸாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் ஃபோல்டிங்கில் இருக்கும். இந்த கேட் இங்கே ஒரு ஃபோல்டிங் இருக்குது, இது ஒரு ஃபோல்டிங். இது கார் எடுத்துகிட்டு போகல யூஸ் பண்ணுவாங்க. மற்ற டைமில் பார்த்தீங்கன்னா சாதாரண நார்மலாக இருக்கும். இந்த கேட்டில் மட்டும் போயிட்டு வருவாங்க. ஓகேனா, இந்த கேட்டை போட்டு எவ்வளோ நாள் ஆயிருக்கு? சரி, போட்டிங்கன்னா 1.5 வருஷம் ஆகுது சார். ஓகே, இது வரைக்கும் எதுவுமே துருப்பிடிக்காமல் அப்படியே பக்காவாக இருக்குல்லண்ணா? ஆ, ஆமாம் சார். இல்லை என்ன ஒரு மெயின் பாயிண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இப்போ நாங்கள் அனுப்ப சொல்ல பார்த்தீங்கன்னா ரெட் ஆக்சல் பெயிண்ட் அடிச்சு அனுப்புவோம் சார். அந்த மாதிரி கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க, ரெட் ஆக்சல் பெயிண்டே பார்த்தீங்கன்னா பெயிண்ட் நினச்சிட்டு அதுலேயே என்ன பண்ணால் அவங்களுக்கு பெயிண்ட் அடிப்பாங்க. அதை அடி சொல்லணும்னா அந்த ரெட் ஆக்சல் பெயிண்ட்ன்றது ஒரு ரெஸ்ட் எடுக்க வசம் தான், ஆனால் அதில் அடிக்கூடாது. நம்ம அதை பார்த்தீங்கன்னா எல்லோ ரெட் ஆக்சல்னு சொல்லுவாங்க, எல்லோ ஜிங்க்ரோம் சொல்லுவாங்க. அந்த எல்லோ ஜிங்க் பார்த்தீங்கன்னா நல்ல பழுப்பு வந்து பார்த்தீங்கன்னா தேய்ச்சிடும், தேய்ச்சிட்டு எல்லோ ஜிங்க்ரோம் பெயிண்ட் அடிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் பெயிண்ட் அடிக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்கள் லாங் லைஃப் ஒரு 10 வருஷம் கை வைக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். எம்ஆர்எஃப்ல கிரே ப்ரைமர்னு ஒன்று இருக்குது, அந்த கிரே ப்ரைமர் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிடணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்ன கிரே, அதாவது பார்த்தீங்கன்னா பெயிண்ட்ல என்ன பெயிண்ட் வேணும், எம்ஆர்எஃப்லேயே பார்த்தீங்கன்னா என்ன பெயிண்ட் வேணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு சார்கோல்னு வரும், சில சில பேரில் நேம்லோட இருக்கும் எம்ஆர்எஃப்ல.
அந்த எம்ஆர்எஃப் பெயிண்ட் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 10 வருஷத்துக்கு அவங்களும் வாரண்டி கொடுப்பாங்க, 10 வருஷத்துக்கு நானும் வாரண்டி கொடுப்பேன், எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது உங்களுக்கு. ஸோ 10 வருஷத்துக்கு வந்து நமக்கு துருப்பிடிக்காம நல்லா வருமானா? கன்ஃபார்மாக வரும், நான் கேரண்டியாக கொடுப்போம். ஏன்னா இந்த கேட் பார்த்தீங்கன்னா இவர் அச்சிருக்க பெயிண்ட் பார்த்தீங்கன்னா எல்லோ ஜிங்க் போட்டு அச்சிருக்காரு, 1.5 வருஷம் ஆகுது. இது வரையும் இங்கே பாருங்க, நீங்களே பார்ப்பீங்க, எதனா ஒரு சின்ன ரெஸ்ட் இருக்கா பாருங்க. அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோட்ல மண்ணு மட்டும் தான் இருக்குது, ஒரு சின்ன ரெஸ்ட் கூட இருக்காது. வேணா கஷ்டமாக நீங்கள் கேட்கலாம், ஏன்னா எதனா ப்ராப்ளம் இருக்கான்ட்டு. எந்த ஒரு சின்ன ப்ராப்ளமும் இருக்காது, தண்ணியில் தான் இருக்கும் எப்பவுமே. பார்த்தீங்கன்னா பாருங்க உள்ள பாருங்க, எப்பவுமே ஒரு டாக் வச்சிருக்காரு, வாஷ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க கார் பார்க்கிங்ல. தண்ணி பட்டாலும் நமக்கு வந்து எந்த துரு எதுவும் ஆகாது. ஆமாம் சார், அதாவது பார்த்தீங்கன்னா எம்எஸ் நினைச்சிட்டு எம்எஸ் மாதிரி துருப்பிடிக்கும் அப்படின்னு அதெல்லாம் கிடையாது. நம்ம இந்த கேட் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்றது தான் முக்கியம். அந்த பெயிண்ட் நீங்கள் பெயிண்ட் அடிக்கிறத பொறுத்து தான், எந்த பெயிண்ட் அடிப்பீங்க, எந்த காஸ்ட்லியான பெயிண்ட் அடிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி லாங் லைஃப் வரும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் ஏசியம் அது மாதிரி போட்டிங்க அப்படின்னா ஒரு 3 வருஷம் வரும். எம்ஆர்எஃப் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 11 வருஷம் 10 வருஷம் கன்ஃபார்மாக வரும். ஓகேண்ணா, எம்எஸ்ல கேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நீங்கள் வந்து காஸ்ட் வாங்குறீங்க? சார் இப்போ பார்த்தீங்கன்னா டியூப் கேட் பார்த்தீங்க அப்படின்னா 1 kg பார்த்தீங்கன்னா 130 பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா, அதாவது பர் கேஜியா என்ன கணக்கு? ஆ 1 kg சார், கேஜி கணக்கு. டியூப் கேட் மட்டும் 130 பண்ணிட்டு இருக்கோம், கம்பி கேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 வரும். ஆமாம் சார், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது அப்போலாம் கம்பெனி நிசோன் இந்த பாருங்க பிராண்டட் மாதிரி வரும் உங்களுக்கு. அப்போலோ நிசோனு உங்களுக்கு நேம் வந்துடும், என்ன நேம் போட்டிருக்கோம் அப்படின்னு. டாட்டானா டாட்டா வரும், நிசோன்னு நிசான் வரும் உங்களுக்கு. அப்போலோ டியூப் போட்டிருப்போம். ஓகேண்ணா, இப்போ இந்த கேட்டோட மொத்த காஸ்ட் எவ்வளோண்ணா? சார் இந்த கேட் மொத்தம் பார்த்தீங்கன்னா 45,000 வந்துருக்கு சார், லேசர் கட்டிங்கோட சேர்த்து இல்லை 45,000 தான் வந்திருக்கு. எவ்வளோ அடி சொன்னீங்க சார்? 13 அடிக்கு 6 அடி ஹைட்டு சார். ஓகே, நல்லா கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பீரமாக இருக்கும், நல்லா இருக்கும் உங்களுக்கு. இந்த கேட் பார்த்தீங்கன்னா லேசர் கட்டிங் ஷீட்டு கேட்டு, அவுட்டர் பைப் பார்த்தீங்கன்னா 3:1, உள்ள வரத்து 3:1. ஓகேங்களா, மொத்தம் இது 9 அடி கேட் இருக்கு, 3 அடி 3 அடி டேட் பண்ணியிருக்கோம் சார். இது 3 அடி, இது 3 அடி, 3 அடி ஃபோல்டிங் கேட்டப் பண்ணியிருக்கோம். நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த இன்சஸ் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், இது நாங்களே செய்கிற பீஸாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 25 ராடு உள்ள இறக்கிட்டு அவுட்டரில் பார்த்தீங்கன்னா 25-30 mm 6 வரும். அந்த பைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணி நாங்கள் உள்ளே போட்டிருப்போம். இந்த பிளேட் மெயினாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த பீஸ் போயிருங்க, இந்த பைப் வந்து டேரெக்டாக உட்காரப்பாங்க. டேரெக்டாக உட்கார சொல்ல பார்த்தீங்கன்னா ஆகுனா பைப் வந்து ஹீட் ஆகி கட் ஆகிடும். நாங்கள் பாருங்கள் ஒரு பிளேட் வச்சிருப்போம், இல்லை இந்த பைப்புக்கும் இந்த பீஸுக்கும் ஒரு பிளேட் வச்சிருப்பாருங்க. இந்த பிளேட் என்ன ஆகும், இந்த பைப் வந்து ரொம்ப நாள் தாங்கி பிடிக்கும், எவ்வளோ லோடு கொடுத்தாலும் கட் ஆகாது டியூப்புக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த துருப்பிடிக்கிறது அப்படின்னு வாங்க, இந்த துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அதான் பார்த்தீங்கன்னா கேப் வைப்போம். இங்கே பாருங்கள் வெல்டிங் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் வெல்டிங் இங்கே இருக்கும், உள்ள வெல்டிங் வச்சிருப்போம், ஃபுல் வெல்டிங் இருக்கும். மற்ற இடத்துல பாருங்கள் டேக் போடுவாங்க, நாங்கள் ஃபுல்லாகவே வெல்டிங் வச்சுப்போம், உள்ள வெளியே அவுட்டர் இன்னர் எல்லாமே தனி, தண்ணி விட்ராப் உள்ளே போகாது. அதனால் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்கள் பெயிண்ட் அடிக்கிற போது தான் சார் இருக்கு, நீங்கள் பெயிண்ட் அடிச்சிங்கன்னா நல்லா தேய்ச்சிட்டு பெயிண்ட் அடிச்சுன்னா 10 வருஷம் நாங்கள் கேரண்டி கொடுப்போம், எந்த ஒரு துருப்பிக்கத்தோ எந்த ஃபால்ட்டுமே உங்களுக்கு வராது. இந்த கேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 4 கிலோ நிற்கும் சார். இது பார்த்தீங்கன்னா 9 அடிக்கு 9 x 6 30,000 வந்துருக்குதுக்கு. ஓகேங்களா, இது சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி கேட்டிருக்காங்க, ஏன்னா செவர் வச்சிருந்தாங்க, செவர் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னதால் இதுக்கே மேட்ச் பண்ணிக்கலாம் சொன்னதால் இதுக்கு அப்படியே மேட்ச் பண்ணிட்டு டியூப் போட்டுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 4 inch டியூப் போட்டிருப்போம், சரி கொஞ்சம் டிசைனாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. அப்படியே வந்தோம்னா இந்த சைடும் இருக்கும், ஏன்னா அவருக்கு இந்த ஃபஸ்ட் ஒரு கேட் போட நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னதால் பார்த்தீங்கன்னா முதல்ல ஃபுல்லாகவே கேட் போட்டிருப்போம். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு 10 அடி கேட் போட்டிருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா 3.5 அடி 3.5 அடி இருக்கும், இதுவும் அதே சைஸ் சேம் அதே சைஸ் தான், அதே வெல்டிங் எல்லாமே எல்லாமே அதே தான் இருக்கும். இந்த கேட் பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணி 2 வருஷம் ஆகுது, ஒரு சின்ன ரெஸ்ட் கூட இருக்காது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இப்போ நான் போயிட்டு கொடுக்க சொல்லுவாங்க, இப்போ இல்லை அவங்க வெளியே இல்லை வெளியே போயிருக்காங்க, ஆனால் அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு தான் இப்போ நாங்கள் யூடியூப் இருந்திருக்கோம். ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துரு எது ஒரு சின்ன ரெஸ்ட் கூட இருக்காது. பார்த்தீங்கன்னா ஒரு டூஸ் அதை பார்த்து பாருங்க, நான் தொடங்க பாருங்க, டெஸ்ட் மட்டும் தான் பாருங்க, நான் கையில் தொடங்கி பாருங்க, 2 வருஷம் ஆகுது கேரண்டியாக சொல்லுவேன். இதுக்கு 2 வருஷம் ஆகியும் நமக்கு வந்து நல்லாவே இருக்கு. ஆமாம் சார், நல்லா இருக்கும். எம்எஸ் பொறுத்தவரை பார்த்து நீ பெயிண்ட் அடிக்கிறது தான் சார் இருக்குது, நீங்கள் எந்த அளவுக்கு தேய்ச்சிட்டு பெயிண்ட் அடிக்கலாம், எந்த கம்பெனி நல்ல கம்பெனியாக பெயிண்ட் போட்டு அடிக்கிற ஆளை பொறுத்து தான் சார் இருக்குது. நல்லா தேய்ச்சிட்டு அடிச்சார்னா எவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ நீங்களே பெயிண்ட் அடிச்சு தருவீங்க? இல்லை சார், நாங்கள் படிக்க மாட்டோம், நாங்கள் வேணால் எம்ஆர்எஃப் கம்பெனியில் சொல்லி அனுப்புவோம் சார் நாங்கள். ஸோ இந்த லேசர் கட்டிங்க்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா காஸ்ட் வாங்குறீங்களா? சார் லேசர் கட்டிங் சார்ஜ் கேஸ் லேசர் கட்டிங் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா லேசர் கட்டிங் போடணுமா அப்படின்னு சொல்லி சில கஸ்டமர்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோ லேசர் கட்டிங்காக இருக்குது, ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும், நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. நீங்கள் அப்படி அந்த கவலைப்படவே தேவை நீங்கள். ஏன் வச்சிங்களேன், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 kg பார்த்தீங்கன்னா 280 கேட்பாங்க ஒரு கிலோக்கு, நாங்கள் அப்படி கேட்கறதில்ல சார், கட்டிங் சார்ஜஸ் மட்டும் தான். ஒரு ஷீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1500 வரும் சார். நாங்கள் என்ன கேட்குறாங்க மிஷினில் கட்டிங் சார்ஜஸ் என்ன டைம் ஓடுது எவ்வளோ ஓடுதுன்னு கேட்க, அந்த காசு மட்டும் நாங்கள் அப்படியே கொடுப்போம், நாங்கள் எக்ஸ்டென்ட் சார்ஜஸ் போடவே மாட்டோம். ஏன்னா கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே லேசர் கட்டிங் போடணும், எல்லாருமே டிசைனாக இருக்கணும் அப்படின்னு தான் சார் எங்களோட ஆசை. ஸோ நீங்கள் போடுற கேட்லாம் என்ன பிராண்டு தான் சார்? பிராண்டு பார்த்தீங்கன்னா அப்போலோ நிசான் டாட்டா சார், இந்த 3 பிராண்டு தான் சார் வரும். மற்றபடி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குவாலிட்டியுமே நாங்கள் சேர்க்க மாட்டோம் சார். கஸ்டமரே பார்த்தீங்கன்னா பரவாயில்ல போடுங்கன்னா கூட இல்லை சார் நாங்கள் இப்போதைக்கு பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னு வச்சுங்களேன், ஏன்னா நாங்கள் எவ்வளோ கேட் பண்ணியிருப்போம், அதனால் நல்ல பேர் வாங்கிட்டு ஒரு சின்ன ஒரு கேட் பண்ணி நம்ம கெட்ட பேர் வாங்கிடக்கூடாது அப்படின்னு. நீ எந்த கேட்டு நான் பண்ண கேட் பார்த்தாலும் நிசான் அப்போலோ டாட்டோ இந்த 3 பிராண்ட் தான் சார் இருக்கும், வேறு எந்த பிராண்டும் நாங்கள் எடுக்க மாட்டோம். ஓகேண்ணா, இப்போ நான் நிறைய கேட்டு வந்து பார்த்துருக்கேன், நிறைய கேட்லாம் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் துருப்பிடிச்சிருக்கும். உங்கள் கேட்டு மட்டும் எப்படி துருப்பிடிக்காமல் இருக்குது சார்? அதான் சார் பார்த்தீங்கன்னா இந்த வெல்டிங் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் எல்லாருமே பார்த்தா ஒரு டேக்காக தான் போடுவாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வெல்டிங் அடிக்கணும், ஃபுல்லாக தண்ணி உள்ளே போகக்கூடாது. அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக அடிப்போம், மேல் சைடு அடிப்போம் சார். இது தண்ணினா உள்ள ஒரு ட்ராப் கூட உள்ளே போகாமல் இந்த பாருங்க லைனாக அடிப்போம், லைனாக அடிச்சுட்டு மாற்றி மாற்றி வெல்டிங் சொல்லி கேட்டு பெண்டாவதுக்கு அடிப்பு சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஓட்டை கூட இருக்காது, ஃபுல்லாகவே இருக்கும், தண்ணி எதுவும் உள்ளே போக, தண்ணி உள்ளே போனால் தான் சார் துருப்பிடிக்க ஆரம்பிக்குமே. ஓகேண்ணா, இந்த கேட்டுக்கு வந்து இப்போ பெயிண்ட் அடிச்சிருக்காங்களா இல்லை இதான் கலராக? இல்லை சார், பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் பெயிண்ட் சார், இது ஒரு கலரே பார்த்தீங்கன்னா டல்லாக தான் இருக்கும். நான் பண்ணி 2.5 வருஷம் ஆகுது சார், ஆனால் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ஆகுது கரெக்டாக அடிச்சு. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாதா பெயிண்ட் அடிச்சிட்டாங்க அவங்க, அதுக்கப்புறம் நான் சொன்னேன் சார் இது மாதிரி லைட்டாக ரெஸ்ட் ஆகுது கூப்பிட்டதுக்கப்புறம் நான் சொன்னேன் சார் இது மாதிரி பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் ப்ரேமர் போடுங்க, அதுக்கப்புறம் எம்ஆர்எஃப்ல பெயிண்ட் போடுங்க அப்படி சொன்னதுக்கப்புறம் 2 வருஷம் ஆகுது சார், இது வந்து சின்ன ஃபால்ட் கூட கிடையாது. ஓகேண்ணா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பெரிய கேட்டில்
கேட்லாம் பார்த்தோம். அதோட நமக்கு வந்து கொஞ்சம் லோ பிரைஸ்ல வந்து பண்ணணும்னா இந்த மாதிரி பண்ணலாமா? ஆ சார், இந்த மாதிரி பண்ணலாம் சார். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது பார்த்தீங்கன்னா 2 இன்ச் டியூப் சார், 2x2 உள்ள வந்து பார்த்தா 2x1. இது பார்த்தா கேப் வச்சிருப்போம். இது என்னன்னா 4 இன்ச் கேப் இருக்கும். இப்போ நம்ம மற்ற கேட்ல பார்த்தீங்கன்னா கேப் வச்சிருக்க மாட்டோம், சின்ன சின்ன கேப் இருக்கும். இது பார்த்தா லோ பிரைஸாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமே இது ஒரு 5 அடி, அது ஒரு 5 அடி, 10 அடி கேட் இருக்கு. 10 அடி கேட்டுமே உங்களுக்கு 10,000 தான் சார் வந்துருக்கு. இது இதில் பார்த்தீங்கன்னா ஷீட் வரும் சார், கீழே பார்த்தா நாய்க்குட்டி இந்த பூனைலாம் வர மாதிரி ஷீட் போட்டிருப்போம். ஆனால் இது கேப் மட்டும் அதிகமாக இருக்கும். இது கொஞ்சம் லோ பிரைஸ் தான். இது 10,000 10 அடி கேட் 10,000 இது. இதில் பார்த்தீங்கன்னா லேசர்லாம் இருக்கா சார்? நார்மலாக இருக்கும் கேட்டு. சின்ன சேஃப்டி கேட் வேணும் அப்படின்ற சேஃப்டிக்கு மட்டும் இருக்கும் சார். அவ்வளோ தான் சார். ஸோ 10,000 ரூபாய்க்கு நமக்குலாம் கேட்லாம் தருவீங்களா? ஆ சார், கண்டிப்பாக தருவோம். 10,000 கேட்டு கிடைக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாடலும் இருக்கா சார், சேஃப்டியாக இருக்கணும் வீடு. அதை பார்த்தீங்கன்னா யாரும் உள்ளே போகாது, யாரும் வெளியே வரக்கூடாது. நாய்க்குட்டி போக பூனைகள்லாம் போகாமல் இருக்குது. கீழே ஷீட் போட்டுருவோம், மேலே பார்த்தீங்கன்னா பழுப்பு வரும். ஆனால் கேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 5 இன்ச்சு 4 இன்ச்சு கேப் வரும் சார். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 அடி கேட்டுருக்கும் சார், மினிமம் 10 அடி இருக்கும். 10 அடி கேட்டு உங்களுக்கு 10,000 கன்ஃபார்மாக நீங்கள் நல்லா இருக்கும் கேட்டு வாங்கினீங்கன்னா. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி எதனா குறைப்போம் அப்படின்லாம் நினைக்க தரலீங்க. அதுக்கும் அதே டாட்டா அப்போலோ நிசன் பிராண்டான பைப்பு தான் வரும் உங்களுக்கு. ஓகேண்ணா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கேட் எல்லாமே வந்து டியூப்ல இருந்துச்சு. இது வந்து எதோ உட்டு போட்டிருக்கேன், இது என்ன கேட்டு சார்? இது பார்த்தீங்கன்னா ஹெச்பில்னு சொல்லுவாங்க. ஹெச்பில் ஷீட் அப்படி என்னன்னாக்கா ஹை ஹீட்டில் வந்து லேமினேட் பண்ணுறது சார். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயில் எவ்வளோ வெயில் பட்டாலும் மழை பட்டாலும் ஷேட் ஆகாது. இப்போ எப்படி இருக்கோ அதே போல் இருக்கும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 3x1 ஃப்ரேம் போட்டிருப்போம், உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் போட்டிருப்போம். ஃப்ளாட் போட்டுட்டு உள்ள பார்த்தீங்கன்னா போல் நெட் போட்டு மாட்டிருப்போம் சார். ஸோ இதெல்லாம் நல்லா வெயில் மழையெல்லாம் வந்து தாங்குமா சார்? இது எவ்வளோ மழை அடித்தாலும் எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரி சார், ஒன்றுமே ஆகாது ஷீட்டு. தண்ணி பட்டால் ஏதாவது ப்ராப்ளம் வரும் சார்? தண்ணி பட்டால் ஒன்றுமே ஆகாது. சில பார்த்தீங்கன்னா சிலத்தில் உங்களுக்கு உப்பிடிச்சு மடங்கிட்டு இருக்கு அப்படின்வாங்க, அப்படி ப்ராப்ளம் இது பார்த்தீங்கன்னா 1 வருஷம் ஆகுது சார் போட்டு. எந்த ஃபால்ட்டில் பாருங்க, எப்படி எப்படி மாட்டோம் அதே ஸ்ட்ரைட்லேயே இருக்கும் உங்களுக்கு. இதோட ரேட் எப்படிதான் சார்? இது ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் 800 வரும் சார். ஏன்னா ரேட்டை பார்த்து ஷீட்டோட ரேட்டை பார்த்து நீங்கள் வெளியே விசாரிச்சாலும் சரி ரேட் அதிகமாக தான் இருக்கும். ஓகேண்ணா, இந்த கேட்டோட சைஸ் என்னன்னா சார்? இது மொத்தம் 19 அடி இருக்குது சார். அது 5 அடி இருக்குது, இது பார்த்தீங்கன்னா 11 அடி இருக்குது. ஓகே, நடுவில் வந்து ஏதோ ரவுண்ட் ரவுண்டாக போட்டிருக்கீங்களா? அது வந்து ஆமாம் சார், துருப்பிடிக்குமா? ஆ துருப்பிடிக்கா சார். இது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் போல்டு சார். ஒரு போல்டு பார்த்தீங்கன்னா 35 ரூபா வரும் உங்களுக்கு. ஸ்டீல் போல்டு இது. எந்த தண்ணி பட்டாலும் வாட்டர் பட்டாலும் சால்ட் பட்டாலும் எதுவுமே ஆகாது உங்களுக்கு. ஓகேண்ணா, இந்த கேட்டு வந்து நீங்கள் உட்டில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கீங்களே. ஆமாம் சார். சார் இது வந்து பார்த்தீங்கன்னா WPC சார். WPCன்றது பார்த்தீங்கன்னா வர்ஷா கம்பெனி, இது 10 வருஷம் வாரண்டி இருக்குது சார். இதில் பார்த்தீங்கன்னா அதே தான் எம்எஸ் டியூப்பில் 3x1 டியூப் போட்டு ஃப்ரேம் போட்டு உங்களுக்கு வந்து எஸ்எஸ் போல்டு போட்டு கொடுத்துருவோம். ஓகேண்ணா, இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல நம்ம என்ன விட்டோம்? அது பார்த்தீங்கன்னா HPL. இது வந்து பார்த்தா WPC சார். அது வந்து பார்த்தீங்கன்னா 6mm திக்னஸ் வரும், இது 10mm திக்னஸ் வரும். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் நமக்கு வந்து வரும் நம்ம மெட்டீரியல் வைஸ் சார்? மெட்டீரியலுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு 6 இன்ச்சு தான் சார் அகலத்தில் இருக்கும். அது அப்படி கிடையாது, நம்ம மூணு ஷீட்டாக மாட்டிக்கலாம். அது ஹை ஹீட் லிமிட்டட் இருக்கும், எப்பவுமே ஷேட் ஆகாது, ஃபேட் ஆகாது. திக்னஸ் வந்து கம்மியாக இருக்கும், லைட் வெயிட்டோட இருக்கும் வெயிட் கேட். அது இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், ஆனால் இதுக்கும் 10 வருஷம் கேரண்டி இருக்கு. அது எப்படி கேரண்டி கொடுப்பீங்க அப்படின்னு நீ கேட்பீங்க இந்த வுட்டுக்கு, ஏன்னா எங்களுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டு. இந்த கேரண்டி எப்படி கொடுப்போம்னா வர்ஷா கம்பெனிலேருந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு ஆப் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்பில் இதை ஃபோட்டோ பிடிச்சி நாங்கள் அமுச்சு விட்ருவோம். அது அமைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. நீ எந்த மாதத்தில் நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் அமுச்சு விட்ருவோம். அவங்க அதுலேருந்து அந்த ஃபோட்டோ எடுத்து பார்த்தா இதுக்கும் அதுக்கும் மேட்ச் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இந்த பீஸ் வந்து அவங்களே மாற்றி கொடுத்துருவாங்க. ஓகேண்ணா, இதோட அடி எவ்வளோ சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 அடி இருக்குது. இதோட ப்ரைஸ்லாம் எப்படின்னா சார்? இது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் 600 வரும் சார். ஃப்ரேமும் வித் உட்டும் சேர்த்து 600 வரும் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. இதுவும் நல்லா வெயில் மழையெல்லாம் சார் எவ்வளோ வரும் தாங்க உங்களுக்கு? 10 வருஷம் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் ஆகுது இந்த கேட்டு போட்டு. இன்னும் உங்களுக்கு ஒரு எந்த ஷேடும் இருக்காது பாருங்க, போட்டது இதே கலர். இது பார்த்தீங்கன்னா செரி கலர் சொல்லுவாங்க, கலர் அப்படியே தான் இருக்குது. அவுட்டர் வந்து நமக்கு எம்எஸ்ல கொடுத்துருக்கீங்க. ஆமாம் சார், அவுட்டர் எம்எஸ். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உட்டு கொடுத்துருப்போம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மழை பெஞ்சுது வெயில் அடிக்குது உட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்ட் ஆகுமான்னு கேட்பீங்க. இது பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சினா மட்டும் நினையும், மற்ற நாளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே காஞ்சிடும். இப்போ நான் உங்களுக்கு தண்ணி ஊற்றி பாருங்க, தண்ணி ஊற்றலாம் உடனே கொஞ்சம் ஈரமாக இருக்க மாதிரி தெரியும். ஒரு 5 நிமிஷம் தான், உடனே சடனாக காஞ்சிடும் உங்களுக்கு. ரொம்ப நாள் தண்ணியெல்லாம் இழுத்து உள்ள பிடிச்சிட்டு இருக்காது. இது ஓகேண்ணா, தண்ணியை வந்து இது எப்படி நான் உள்ள இழுத்து வச்சுக்குமா இல்லை? ஆமாம் சார், பார்த்தீங்கன்னா இப்போ மற்ற பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உட்டுன்னு சொல்லிட்டு அதில் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள அப்செட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி உள்ள இழுக்க இருக்காது. ஏன்னா இப்போ நான் வேணா தண்ணி வேணா உங்களுக்கு வாட்டர் பண்ணி பாருங்க, தண்ணி உங்களுக்கு கிரிப்பாக உள்ள பிடிக்க பிடிக்காது. இப்போ நான் தண்ணி ஊற்ற கழுவிக்கலாம், நம்ம ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம், தண்ணி உங்களுக்கு பிடிக்க உள்ள இழுக்காது. க்ளீன் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் கழுவிக்கலாம். அது மாதிரி தான் உடனே காஞ்சிடும் உங்களுக்கு கேட்டு. அப்புறம் தண்ணியை வந்து உள்ளே இழுத்து வச்சுக்காதா சார்? உள்ள தண்ணி உங்களுக்கு எப்பவுமே உங்களுக்கு தண்ணி உள்ள வலிச்சு வைக்காது. இப்போ பாருங்க, நான் இங்கே ஊற்றினேன், உடனே காஞ்சிருக்குங்களா பாருங்க, கடைஞ்சிச்சு பாருங்க. இப்போ மறுபடியும் வேறு இடத்துல ஊற்றணும் பாருங்க, நீ உடனே காஞ்சிரும். மற்ற விட்டு அப்படி கிடையாது, ஈரம் நிற்கும் அப்படியே. நீ 1 hour 2 hour ஈரம் நிற்கும் உங்களுக்கு, இது நிற்காது. இப்போ நீ அப்படியே பார்த்துட்டே இருங்க, உங்களுக்கு ஒரு கொஞ்சமாக அப்படியே காஞ்சிட்டே இருக்கும் பாருங்க. இதுக்குள்ள தண்ணியே போகாது, தண்ணியே போகாது, தண்ணியே போகாது. உங்களுக்கு எவ்வளோ வெயில் வச்சாலும் ஷேடும் ஆகாது. இப்போ மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா சார் எங்களுக்கு வந்து பிளேடு உடையுது, தொங்கிட்டு இருக்கு எல்லா இடத்துல சொல்லுங்க. இந்த பிளேடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடையாது, எதுவும் ஆகாது. ஏன்னா நான் அது வரேன், நான் எவ்வளோ லோடு கொடுத்தாலும் அடிக்க பாருங்க, ஒன்றே ஆகாது. நீ வண்டி அடிச்சுட்டு வந்து இடிச்சாலும் சரி லைட்டாக அழுந்து பாருங்க, அழுந்தோம் ஆனால் உடையாது. ஓகேண்ணா, இது என்ன கேட்டுன்னா ஃபுல்லாகவே வந்து லேசரில் போட்டிருக்கீங்க. ஆமாம் சார், இது வந்து கஷ்டம் ஆகுமோ? இல்லை சார், அதெல்லாம் ஆகாது சார். இது வந்து பார்த்தீங்கன்னா 4 அடி கேட்டுச்சது. 4 அடி என்ன சொல்ல பார்த்தா டியூப்ல போட்டாலும் இந்த ஃப்ரேம் தான் அதிக வெயிட் வரும். ஆல்ரெடி நம்ம ஃப்ரேமே பண்ணிடுறோம், சீட் பார்த்தீங்கன்னா 3mm திக்னஸ். சில பேர் லேசரில் போட்டால் வீடு லுக்காக இருக்கும்ன்றது தான் ஃபுல்லாக லேசர் போட்டுருக்கு சார். இந்த கேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 8000 தான் சார் இருக்குது, ஃபுல் லேசர் கட்டிங் ஷீட் சார். சைட்லையும் லேசர் கட்டிங் போட்டிருக்கீங்களே, ஸோ இதுக்கெல்லாம் எப்படின்னா சார்? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பீஸ் ரேட்டாக வரும் சார். ஒரு இந்த பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 600-700 அது போல வரும் சார். இந்த கார்டனுக்கு செட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் ரெடிமேடாக கொடுப்போம், இல்லை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபிக்ஸிங் சார்ஜஸும் சேர்ந்து வரும் சார் உங்களுக்கு. சார் இப்போ நம்ம கேட் பண்ண பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சார் கே
கேட்குறாங்க. நீங்கள் எப்படி நம்ம எப்படி பண்ணுமோ நான் என்ன சொன்னால் அது நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் எப்படிலாம் ஒர்க் பண்ணியிருக்கோம், எந்த அளவுக்கு நாங்கள் பண்ணிட்டா பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஓகேண்ணா, இப்போ இந்த கேட்டு வந்து போட்டு எவ்வளோ நாளாக இருக்குண்ணா? நான் இது போட்டு 3 வருஷம் ஆகுதுங்க. ஓகே, இவ்வளோ நாளாக உங்களுக்கு வந்து நல்லா லைஃப் வந்திருக்கா, எந்த ப்ராப்ளமும் வராமல்? எந்த ப்ராப்ளமும் இல்லை. நாங்கள் இடிச்சிருக்கோம், அது கேட்டு திறக்கிறப்போ இடிச்சிருக்கு, பசங்க இடிச்சிருக்காங்க, வண்டி எடுக்கிறப்ப இடிச்சிருக்கோம். அப்போல்லாம் எதுவும் ஆகலை. மழை பெஞ்சாலும் எந்த ஒரு இதுவும் இல்லை. இந்த வுட்டுலாம் வந்து எப்படின்னா நல்லா லைஃப் வருதா? அதாவது வெயிலையும் மழையிலையும் இருக்குது, அதனால எந்த கிராக்கும் வராமல் நமக்கு வந்து இல்லை மாற்றாமல் இருக்கா? எதுவும் மாற்றலை, அதே கலரில். அவங்க போட்டது 3 வருஷம் ஆகுது, அதே கலரில் தான் இருக்குது. அதே எந்த ஒரு எதுவும் ஃபால்ட்லையும் இல்லை, நல்லா தான் இருக்குது. இதுலேயே தண்ணி ஊற்றினா கூட உடனே காஞ்சிரும். நாங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி தண்ணி போட்டே கழுவிடுவோம். தண்ணி போட்டு கழுவுனா கூட தண்ணி உடனே காஞ்சிரும், ஊறாது, தண்ணியில் ஊறாது கேட்டு. இப்போ ஊற்றினதே நல்லா காஞ்சிருச்சு. ஆ, இப்போ ஊற்றினதே உங்களுக்கு காஞ்சிருங்க பாருங்கள். இப்போ ஊற்றினாரு, இப்போ காஞ்சிருக்கு. ஓகேண்ணா, இவ்வளோ நாள் ஆயிருக்கே, கேட்டெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? துருப்பிடிக்காமல் இருக்கா? துருப்பிடிக்கல சார். இதில் வந்து MRF கிரே பெயிண்ட்னு சொல்லிட்டு அடிச்சிட்ருக்கோம். அது வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி தண்ணி போட்டு கழுவினாலும் துருப்பிடிக்காது, எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை. இதில் அடியில் கூட எந்த ஒரு துருவும் இல்லை, எதுவும் இல்லை. அவங்க சொல்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். மாதத்துக்கு ஒரு வாட்டி ஷாம்பு தண்ணி போட்டு கழுவிட்டு வாஷ் பண்ணுவோம். அந்த சோப்பு, அந்த சோப் ஆயில், அந்த தண்ணியெலாம் எதுவும் யூஸ் பண்ண வேணாம்னு சொன்னாங்க. ஷாம்பு போட்டு, ஷாம்பு தண்ணி போட்டு தான் தொடச்சிட்ருக்கோம். அது ஷாம்பு போட்டு தொடச்சாலே கொஞ்சம் கேட்டு கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கா மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து நல்லா அஃபோர்டபுளாக இருந்துச்சா கேட்டு பண்ணுறப்போ? ஆ, எங்களுக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் விசாரிச்சதில் நல்லா இருந்தது, தெரிஞ்சு பண்ணோம். ஓகேண்ணா, உங்கள் ஒர்க்கை வந்து இவங்ககிட்ட கொடுக்கலான்னு எப்படி தோணுச்சு? என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ அந்த கேட்டை பார்க்குறப்போ, இந்த கேட்டு எங்கே செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, உங்கள் நம்பரை கேட்டு நான் வாங்கி பண்ணது, நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கேட்டு வாங்கி உடனே அவர்கிட்ட பண்ணோம், நல்லா பண்ணியிருக்காங்க. நாங்கள் கேட் யூஸ் பண்ணதுக்கப்புறமா இன்னொருத்தவங்க கேட்லாம் பார்த்தோம், அதெல்லாம் துருப்பிடிச்சிருக்கு. இவங்கக்கிட்ட கேட் நல்லா இருக்கு, இவங்கக்கிட்ட வாங்கலாம். எங்ககிட்டயே வந்து யாராச்சும் கேட்டு எங்கே பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானா, நான் உங்கள் நம்பர் தான் நான் கொடுக்குறேன், நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க நம்பர் தான் கொடுக்குறேன். வேலை பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்குறாங்க. வேறு எங்கேயாச்சும் கேட் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா அவர் நம்பர் தான் நான் கொடுக்குறேன், அவர் நம்பர் தான் கொடுப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து பிடிச்சிருக்குல்ல? எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே அண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா. ஆ, தேங்க் யூ. இது வந்து 3 டியூப் பார்த்தீங்கன்னா, பால் வச்சிருக்கோம், ஸ்பைக் இருக்கும், லேசர் கட்டிங் ஷீட்டு, சொயல்டி, ஐபிஎஸ், இன்ச்சஸ். இந்த இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா நாங்களே பண்ணுறது சார். இந்த கேட்டு பார்த்தீங்கன்னா நாங்களே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தது தான். இது மொத்தம் பார்த்தீங்கன்னா 11 இருக்குது சார். 11 கேட்டு பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 32,000 வந்துருக்கு சார் இந்த கேட்டு. ஓகே அண்ணா, ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்கண்ணா? சார், பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் பண்ணுறதுல சார், கிலோ கணக்கு தான். ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 120 பண்ணிட்டு இருக்கு சார் ஒரு கிலோக்கு. இந்த கேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 4 நிற்கும். இப்போ 11 கேட்டுன்னு வச்சிங்களா, 11 6. இப்போ இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வருதுன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் 4 கிலோ போட்டு இந்த கேட் பார்த்தீங்கன்னா 120 பண்ணுவோம். லேசர் கட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட்டுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இது 5 கேட்டு, இது பார்த்தீங்கன்னா 1,300 சார் லேசர் கட்டிங் ஷீட்டு. ஓகேண்ணா, இது என்ன கேட்டுனா SSTல பண்ண மாதிரியே இருக்கு சார்? இல்லை சார், இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாதா MS கேட்டு தான். இது MS, இது HPL ஷீட் சார். HPLல பார்த்தீங்கன்னா லேசர் ஷீட் போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா HPL வருது. இப்போ ஹைட் வந்து 5 வருது சார். இதை 3 டிவைட் பண்ணி சென்ட்ரல் லேசர் போட்டிருக்கோம், மேலே HPL, கீழே HPL. அவுட்டர் பார்த்தீங்கன்னா அதே 3x1 டியூப் கேட் சார். இது பார்த்தீங்கன்னா MRF பெயிண்ட் வச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இதுவும் 800 சார். ஓகேண்ணா, இந்த கேட் எவ்வளோ வருது? இது பார்த்தா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 800 சார், லேசரோட சேர்த்து தான் சார். வித் லேசரோட சேர்த்து 800 சார் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. ஓகேண்ணா, இந்த கேட் போட்டு எவ்வளோ நாள் ஆகுது? இந்த கேட் பார்த்தீங்கன்னா 6 தான் சார் வருது. 6 ஆகுது, MRF பெயிண்ட் தான் போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தா தான் தெரியும் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. இவங்களும் அதுபோல் தான் சார், வாட்டர் தான் க்ளீன் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ நான் கேட்ட நேற்று கூட ஃபோன் பண்ணி கேட்டேன், இது மாதிரி சொல்லிட்டு கீழே கேட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இல்லை சார், நான் வாஷ் பண்ணியிருக்கோம், நல்லா தான் இருக்குது அப்படி சொன்னாங்க அவங்க. ஓகேண்ணா, இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து கஸ்டமரே வந்து கேட்குறாங்களா, இல்லைனா நீங்கள் வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணுவீங்களா? இல்லை சார், கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், அவங்க கேட்டு எதனா மாடல் அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஏற்கனவே பண்ண மாடல் அனுப்புவோம், அதில் கொஞ்சம் எதனா சேஞ்ச் பண்ணணுமான்னு கேட்டு அவங்ககிட்ட கொஞ்சம் பேப்பரில் வச்சு வரைஞ்சி காட்டுவோம். ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுபோல் போட்டுக்கோங்க சார். ஓகேண்ணா, இப்போ நம்ம சேனல்லேருந்து பார்த்துட்டு வந்தால் நமக்காக ஏதாவது டிஸ்கவுண்ட் அவங்களுக்கு பண்ணி தருவீங்க? கண்டிப்பாக பண்ணுவோம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டியூப் கேட் பார்த்தீங்கன்னா, அதான் உங்களுக்கு வேற கேட்டு கேட்டுருப்பேன், ஃபுல்லாகவே டியூப் ஆகும் பாருங்க, அது பார்த்தீங்கன்னா 130 பண்ணுறோம் சார். இப்போ நம்ம யூடியூப்பில் வரதுனால பார்த்தீங்கன்னா 120 பண்ணுறோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா கிரில் கேட்டு, அது பார்த்தீங்கன்னா 100 பண்ணுறோம். நம்ம யூடியூப்லேருந்து வராங்க அப்படின்னா 90-95 அப்படி இருக்குது. 90 கன்ஃபார்மாக யூடியூப்பில் வரவங்களுக்கு 90 கன்ஃபார்மாக பண்ணுவோம் சார். ஏன் இப்படி ரேட் கம்மி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்துட்டு இருப்பாங்க, இப்படி பண்ணால் நல்லா இருக்குமா, அப்படி பண்ணால் நல்லா இருக்குமான்னு தெரிஞ்சுட்டு. அதனால பார்த்தீங்கன்னா வெளியே வராமல் இவ்வளோ ரேட்டாக இருக்குமான்னு கேட்டு, ஏன்னா நம்ம ரேட் சொல்லிட்டோம்னு வச்சிக்கலாம், அவங்க இதுதான் ரேட்டுன்னு சொல்லிட்டு அவங்க ஃபிக்ஸ்டாக இருப்பாங்க. ஏன்னா டிவியில் சொல்லிட்டாங்க அப்படின்னா ரேட் மாற்ற மாட்டாங்க, அவங்க வருவாங்க. அதனால கன்ஃபார்மாக அவங்களுக்கு 90 பண்ணுவோம். ரெண்டாவது ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் நாங்கள் அட்வான்ஸ் வாங்கவே மாட்டோம். ஒரு இவ்வளோ பெரிய கேட்டு இப்போ இந்த கேட் 30,000 கேட்டுன்னு வச்சிக்கலாம், 1,000 அட்வான்ஸ் வாங்குவோம் சார். ஒரு 50,000 கேட்டு அப்படின்னா 2,000 வாங்குவோம். அது ஏன் வாங்குறோம் அப்படின்னா, கேட் வந்து நாங்கள் பண்ணுறதுக்கு கம்பன்மேஷன் கோசம் தான் வாங்குறோம். ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக என்ன பண்ணுவீங்க சார்? லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கடையில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் போடுறதா இருந்தால் வெயிட்டு,
இல்லை ஸ்கொயர் ஃபீட்னா ஸ்கொயர் ஃபீட் கணக்கு பண்ணிட்டு வண்டியில் லோடு ஏற்றி விட்ருவோம். டிரான்ஸ்போர்ட் நம்மளுக்கு வராது சார், ஏன்னா டிரான்ஸ்போர்ட் கஸ்டமர் தான் வரும். டிரான்ஸ்போர்ட் அவங்க ஆன்லைனில் புக் பண்ணுறாங்க எப்படி போகணும், அவங்க வண்டி வருது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வண்டியில் ஏற்றதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து எப்படின்னாக்கா நம்ம ஏற்ற சொல்லவே பேமெண்ட் வாங்கிடுவோம் சார். அதனால தான் நாங்கள் அட்வான்ஸ் வாங்கறதில்ல. நீங்கள் என்ன பேமெண்ட் இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் கடையிலே முடிச்சிடணும். இல்லையா உங்களுக்கு நாங்கள் ஏற்ற சொல்ல நீங்கள் ஃபோனில் கூகுள் பேவோ ஏதோ பண்ணீங்கன்னா அப்படியே முடிச்சிக்கலாம். ஏன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இல்லை நாங்கள் நாளைக்கு தரோம் ஒரு வாரம் தரோம், ஏன்னா அப்படி பண்ண முடியாது, அப்படி பண்ண முடியாதுன்னா நீ வேணால் பார்த்துட்டு கடன் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு பேமெண்ட் பண்ணலாம். ஆனால் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா கடையிலேருந்து எடுத்து சொல்ல பேமெண்ட் பண்ணிடணும் சார். ஓகேண்ணா, இப்போ வெல்டிங்லாம் வந்து உங்கள் ஓனர் சொல்கிற மாதிரி தான் பண்ணுவீங்களா இல்லை எல்லாருக்குமே அப்படியே பண்ணுவீங்களா? இல்லை சார், பொதுவாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து எந்த கேட்டு கொடுத்தாலும் சரி ஒருத்தவங்களுக்கு எப்படி பண்ணணும் அடுத்தவங்களுக்கும் அதே மாதிரி தான் பண்ண சொல்லிக்கிறார். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கஸ்டமர் வந்தாலும் லாஸ்ட்டு கஸ்டமர் வந்தாலும் அவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் எப்படி பண்ணிக்கிட்டு வருமோ அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் எந்த கஸ்டமருக்கு வந்தாலும் ஃபுல்லாக ஃபுல் வெல்டிங் பண்ணி ஃபுல்லாக யார் வந்தாலும் நல்லா பண்ணி கொடுக்கணும் தான் சொல்லி இவங்களுக்கு இப்படி பண்ண அவங்களுக்கு அப்படி பண்ண அப்படிலாம் சொல்கிறது கிடையாது. வேலைன்னு வந்துச்சுன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா யாருக்கு எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் எந்த கஸ்டமர் வந்தாலும் சரி அவங்க எப்படி பேசுகிறாங்களோ ஏது பேசுகிறாங்கன்னு தெரியல. எங்கள் வேலையை வந்து அவரை ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் இப்படி தான் சொல்லியிருக்கேன். ஓகேண்ணா, இப்போ வந்து எம்எஸ்ல பண்ணுறதுக்கும் எஸ்எஸ்ல பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வருதுன்னா சார், எம்எஸ்க்கும் எஸ்எஸ்ஸும் பார்த்தீங்கன்னா எம்எஸ் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக போடலாம் சார். இப்போ எஸ்எஸ் பார்த்தீங்கன்னா 1 kg பார்த்தீங்கன்னா 300-350 ரேட் அதிகமாக இருக்கும். எம்எஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிலோவே 120 தான் வருது. அப்போ சொல்ல பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்து திக்னஸ் அதிகமாக போடலாம். இதை பாருங்க, இப்போ ஒன்றும் இல்லை எஸ்எஸ் பார்த்துங்க 1.6 இதை தான் போடுவாங்க சரிங்களா, இதோட கனமெல்லாம் போட மாட்டாங்க. இதே வந்து உங்களுக்கு எம்எஸ் காட்டுற பாருங்க, எம்எஸ் பாருங்க 3 mm திக்னஸ் ஓகேங்களா, இது 2 mm. நீங்கள் எந்த கேட்டு பண்ணாலும் சரி அவுட்டரில் பெருசாக தான் போனாங்க ஓகேங்களா, பெருசாக திக்காக இருக்கும் பாருங்க, திக்காக இருக்கும். உள்ள வர பைப்பு கொஞ்சம் ரெக்டாங்கிள் டைப்பில் இருக்கும், சின்னதாக இருக்கும். இதை பார்த்து இப்படி பட் பண்ணது தான் வெல்டிங் நம்மளுக்கு உள்ளே நிற்கும் ஓகேங்களா, லோடு அதிகமாக எடுக்கும் நல்லா திக்காகவும் தாங்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, இப்போ நீங்கள் மூணுத்தையும் ஒன்றா வச்சு பாருங்க எது திக்னஸ் அதிகமாக இருக்குன்ட்டு. எம்எஸ் தான் உங்களுக்கு கனமாக இருக்கும் ஓகேங்களா. அதே போல் எஸ்எஸ் போட்டு எஸ்எஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல பலன்னு இருக்க மாதிரி தெரியும். ஆனால் பாருங்க நான் எம்எஸ் அடிக்கிற பாருங்க உங்களுக்கு வளையதாக பாருங்க, வளையாது எவ்வளோ ஃபோர்ஸ் அடிக்கிறேன் வளையலையா உங்களுக்கு. இப்போ பாருங்க அதே எஸ்எஸ் பைப் அடிக்கிறேன் பாருங்க ஒரே அடி தான் முடிஞ்சிச்சு. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸ் வந்து அதிகமாக கொடுத்துட மாட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 mm இருக்கும். நான் எவ்வளோ அடி அடிச்சிருக்கேன் பாருங்க, எதனா ஒன்று ஆயிருக்க பாருங்க. இல்லை பாருங்க நான் கையை கூட பிடிக்கல பாருங்க பார்த்தீங்களா, இதுதான் அவங்கள. இதே நான் இங்கே அடிக்கிற பாருங்க இந்த பைப் பாருங்க ஒரே அடி தான் ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா டேமேஜ் இருக்கும். இப்போ நீங்கள் எடுத்து பாருங்க, நான் அடித்த பைப்பு தான் எடுத்து மேலே வைக்கிறேன், நான் எதுவும் மாற்றிலாம் வைக்கல நல்லா பாருங்க. எஸ்எஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா 1.6 அது போல மெலிசாக தான் இருக்கும். எம்எஸ்ல பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது, நல்லா கனமாக இருக்கும். நீங்கள் அடிக்கிறது நீங்கள் சொன்ன மாதிரிங்களா, நீங்கள் பெயிண்டிங் பண்ணுறதை பொறுத்து தான் உங்கள் கேட்டை எவ்வளோ லாங் லைஃப் தாங்க போதுன்னு உங்ககிட்ட தான் இருக்கு. ஓகேண்ணா, இப்போ வந்து எம்எஸ்லாம் சீக்கிரம் துருப்பிடிச்சிடும்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் எப்படினா சார்? எம்எஸ் கேட்னா இப்போ துருப்பிடிக்காதான்னு கேட்பீங்க. எம்எஸ் கேட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மேலே மட்டும் வெல்டிங் அடிப்பாங்க சார், இந்த வெளியே தெரியுது மட்டும் வெல்டிங் அடிப்பாங்க. நம்ம எப்படி பார்த்து நின்று பாருங்க, உள்ளெல்லாம் வெல்டிங் அடிப்போம். இந்த தண்ணி உள்ள டிராப் பண்ணால் தான் உங்களுக்கு துருப்பிடிக்கிற ப்ராப்ளமே வரும். இந்த பாருங்க இந்த முன்னணியில் வச்சுருவோம், இப்போ உள்ள பார்த்தா தண்ணி வடிஞ்சிட்டே வரும், தண்ணி உள்ள நின்று கீழே துருப்பிடிக்க ஆரம்பிக்கும். இப்போ நம்மளது அப்படி கிடையாது, இந்த பாருங்க ஃபுல்லாக வெல்டிங் வச்சுருவோம், அதனால உங்களுக்கு துருப்பிடிக்கிறது வாய்ப்புகள் இல்லை சார், சான்ஸ் இல்லை சார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த வெல்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த மெட்டல் மேலே ஒரு ரெஸ்ட் ஒன்று இருக்கும், அந்த ரெஸ்ட் போகிறதுக்கோசம் எல்லோ ரெட்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு நாங்கள் அடிப்போம். இந்த ரெட்டில் ரெட்டெக்ஸ் மேலே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பெயிண்ட் அடிக்கக்கூடாது. நான் இப்போ ரெண்டாவது தான் சொல்கிறேன் பாருங்க, நாங்கள் அச்சு விடுற ரெட்டெக்ஸ் மேலே நீங்கள் பெயிண்ட்டே பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஷீட் வச்சு நல்லா தேய்ச்சிடணும், இந்த மாதிரி பிசர்லாம் இருக்கும் பாருங்க. இதெல்லாம் தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து எல்லோ ஜிங்க்ரோம்னு இருக்குது அதை அடிக்கலாம். அப்படின்னா எம்ஆர்எஃப்ல கிரே பிரேமர்னு ஒன்று இருக்குது, அதை அடிச்சுட்டு எம்ஆர்எஃப் டியூப்பில் பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் பெயிண்ட் தான் அடிக்கணும். டியூப் கேட்டுக்கு வெளியே கேட்டுக்கு எம்ஆர்எஃப் பெயிண்ட் அடிக்கணும். உள்ளே இருக்கிற கிரில்லுக்கு பார்த்தீங்கன்னா ஏசியமே அடித்தா போதும், ஏன்னா சாதாரணமாக. ஆனால் பார்த்தீங்கன்னா எது எந்த பெயிண்ட் அடிச்சாலும் நான் அடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பிரேமர் போட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பெயிண்ட் கலரே கொடுக்கணும். இப்படி பண்ணிங்கன்னா துரு வராது, லாங் லைஃபுக்கு உங்களுக்கு கேரண்டியாக இருக்கும் கேட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 90 பண்ணிட்டு இருக்கோம். எம்எஸ் கிரில்லு எம்எஸ் கேட்டு பார்த்தீங்கன்னா டியூப் கேட்டு பார்த்தீங்கன்னா 130 பண்ணுறோம் சார். நம்ம யூடியூப்பில் வரதுனால பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் கஸ்டமருக்கு கேட்டு வந்து 120 பண்ணுறோம் சார், 10 கம்மி பண்ணி டியூப் கேட்டு 120 பண்ணுறோம். கிரில் கேட்டு பார்த்தீங்கன்னா 95 பண்ணுறோம், யூடியூப் கஸ்டமருக்கு 90 பண்ணுறோம் சார். நீ வாங்க நல்லபடியாக எடுத்துகிட்டு போகலாம், நல்லா குவாலிட்டியாக கொடுப்போம், குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸ்மெண்ட்டும் பண்ண மாட்டோம் சார். நல்லா நீங்கள் பிராண்ட் பைப் செக் பண்ணிக்கலாம், ஏன்னா பிராண்டுன்றது நேம் அதுலேயே வந்துடும் பைப்லேயே, அப்போலோ நிசான் டாட்டா இந்த மூணு தவிர நீங்கள் எந்த எதனா வேறு நேம் சொல்லிங்கன்னா அந்த கேட்டை நாங்கள் ரிட்டர்ன் எடுத்துப்போம் சார். அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்மியாக தான் சொல்லுவோம், வாங்குறோம் 2000 மினிமம் வாங்கிறோம் சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடையில் வந்து வெயிட் செக் பண்ணதுக்கப்புறமோ இல்லை ஸ்கொயர் ஃபீட் செக் பண்ணதுக்கப்புறம் வண்டி நாங்கள் லோட் பண்ண சொல்ல நீங்கள் ஃபுல் பேமெண்ட் கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே அனுப்பிச்சிடும் சார். ரெண்டாவது அட்வான்ஸ் மட்டும் 2000 பண்ண போது மீதி நீங்கள் ஒர்க் பண்ணி எடுத்துட்டு போக சொல்ல ஃபுல் பேமெண்ட் கட்டிட்டு தான் சார் நீங்கள் எடுத்து போக முடியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இல்லை என்னால் வர முடியாது எனக்கு வந்து நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் பார்த்தீங்கன்னா மேஸ்திரி இருக்காங்க, மேஸ்திரி கூட அவனுக்கு அனுப்பிச்சி விட்ருவோம், அவரே பார்த்தீங்கன்னா உடச்சி வைக்க தந்தாலும் இல்லை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன், என்னால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்படின்னா கொத்தனாரை வச்சு நாங்களே அனுப்பிச்சிடுவோம். அதுக்கு என்ன சார்ஜஸோ அதுக்கு உண்டாது நான் வாங்கிப்போம் சார். ஓகேண்ணா, இது பார்த்தா நம்ம இந்தியாக்குள்ளே எங்காலும் பண்ணலாம். ஆனால் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த டிரான்ஸ்போர்ட் இருக்குது, இப்போ எந்தெந்த
ஊருக்கு கேக்குறீங்களோ அந்த ஊருக்கு டிரான்ஸ்போர்ட் இருந்தனாக்கா டிரான்ஸ்போர்ட்ல கண்டிப்பா அனுப்புவோம் சார். இங்க இருந்து பாத்தீங்கன்னா இப்ப கன்னியாகுமரி பண்றோம் அப்படின்னாக்கா கன்னியாகுமரி பண்ணிருக்கோம். கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னா இங்க இருந்து பாத்தீங்கன்னா மூணு கேட் அமைச்சிருக்கோம். பத்து அடியில பாத்தீங்கன்னா மூணு கேட் அமைச்சிருக்கோம். பத்து அடிக்கு கேட் பாத்தீங்கன்னா மூணு ராசம் இங்க டிரான்ஸ்போர்ட் ஆயிருக்கு. அதுபோல டிரான்ஸ்போர்ட் எங்க இருக்கும் அந்த ஏரியா கன்ஃபார்மா பண்ணுவோம் சார். சார் நன்றி சார், நல்லா பண்ணி தருவோம், பெஸ்டா பண்ணுவோம், வாங்க.